வணக்கம், என் பெயர் செல்வம். இன்று நாம் ஹேண்ட் சானிடைசர் ஆல்கஹால் மூலம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமது கைகளை சுத்தம் செய்வதற்கு இந்த ஹேண்ட் சானிடைசர் திரவத்தை 20 முதல் 30 செகண்ட் நம் கையில் இருக்கும்படி எல்லா விரல்களிலும் கை உள்ளங்கை வெளிப்புறங்களிலும் பூச வேண்டும். சானிடைசர் தயாரிக்க 3 மூலப்பொருட்கள் தேவை. 1 எத்தைல் ஆல்கஹால், 6 ஐசோ புரோப்பைல் ஆல்கஹால். 3வது தேவைப்படும் பொருள் கிளிசரால். 4வது தேவைப்படும் பொருள் வாட்டர், டீமினரலைஸ்ட் வாட்டர். ஓகே, ரெடி சார். உலக சுகாதார நிறுவனம் இந்த 4 மூலப்பொருட்களையும் வைத்துத்தான் ஹேண்ட் ரப் தயாரிக்க வேண்டும் என்று கூறுகிறது. தேவைப்பட்டால் கலர் மற்றும் வாசனை திரவங்களை சேர்த்துக் கொள்ள அது அனுமதிக்கிறது. இந்த எத்தனால் 96%, ஹைட்ரஜன் பெராக்சைடு 3%, கிளிசரால், இந்த 3 தான் ஹேண்ட் சானிடைசர் தேவைப்படும் மூலப்பொருள். ஃபார்முலா 1க்கும் ஃபார்முலா 2க்கும் குறைந்த வேறுபாடுகளே உள்ளன. கிளிசரால், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, இவை இந்த 2 செயல்முறைகளுக்கும் பொதுவானது. இப்போது நாம் 20% ஹைட்ரஜன் பெராக்சைடு திரவத்தை தண்ணீர் சேர்த்து 3% ஹைட்ரஜன் பெராக்சைடு திரவமாக மாற்ற இருக்கிறோம். நாம் 150 ml ஹைட்ரஜன் பெராக்சைடை இந்த சிலிண்டரில் அளக்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து போட்டு நமக்கு சந்தையில் கிடைக்கும் மூலப்பொருள் 99.9% இந்த பெர்சன்டேஜில் கிடைப்பதால் நாம் அவற்றை தண்ணீர் சேர்த்து 96% மாற்றிக்கொள்ளலாம். சதவீதம் என்பது 100. 100 - 96 = 4. அதாவது 1 லிட்டர் நாம் மேக்கப் செய்யும்போது 40 ml தண்ணீர் சேர்த்துக் கொள்ளலாம். 970 ml எத்தனாலுடன் 40 ml தண்ணீர் சேர்த்து நாம் 96% எத்தனாலாக மாற்றிக் கொள்ளலாம். இதை அப்படியே ஃபார்முலேஷனில் பயன்படுத்தலாம். மேலே முடிய விடாது, அப்போதான் உங்க இது தெரியும். இந்த 3 திரவத்தையும் நன்றாக கலக்க வேண்டும். ஆல்ரெடி அது நன்றாக கலக்கிவிட்டது, இருந்தாலும் ஒரு 100 முறை சுற்றி சுற்றி கலக்க வேண்டும். லைம் ஃப்ரம்ஸ் எந்த
மனத்தையத்துடன் சேர்க்கிறோம். இந்த மூன்று திரவத்தையும் நன்றாக கலக்க வேண்டும். ஆல்ரெடி அது நன்றாக கலங்கிவிட்டது, இருந்தாலும் ஒரு 100 முறை சுற்றி சுற்றி கலக்க வேண்டும். சார், ஹேண்ட் சானிடைசர் மூன்றே பொருட்கள் மூலம் தயாரித்துள்ளோம். இது உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரையின்படி தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு ஃபார்முலா ஆகும்.